இந்த மொழியில தான் நீ பேசணும், எல்லாரும் பேசணும்னா எனக்கு அவசியம் இல்லையா? இந்தியில பேசுறவன் எல்லாம் இந்தியாவில நல்லா இருக்கான்னா அப்புறம் ஏன்டா எல்லாம் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கு வந்து சிங்கடிச்சுட்டுறாங்க? அங்கே அவன் ஊர்ல இருக்கொண்டு தானே. ஆக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி மதம்னா எங்க இந்து இந்து வாயா வாயா இங்க வாயா முண்டாசுகார வாப்பா அப்படி இங்க வா கூட்டோட என்ன மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி. நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க, இந்து அப்படிங்கிற ஒரு மதமே கிடையாது. நான் ஆணித்தரமா சொல்றேன், இந்துங்கிற ஒரு மதமே கிடையாது. இந்துன்னு சர்டிபிகேட்ல ஒண்ணு இருக்குன்னா அது வெள்ளைக்காரர்கள், வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை 300-400 ஆண்டுகள் அடிமையாக ஆட்சி செய்த காலத்துல இந்தியாவில பல மதங்கள் இருந்தது, பல மொழிகள் இருந்தது, பல இனங்கள் இருந்தது. அப்போ நிர்வாகத்திற்காக மதம்ங்கிற பேர்ல பார்த்தா, இப்ப நான் இருக்கேன், என்னுடைய குலசாமி சின்ன கருப்பர், என் ஊர்ல இதே ராம்நாடு சேதுபதிகள் கட்டின சிவன் கோயில் இருக்கு 300 வருஷம். என் அப்பன் ஜாதகத்தை எடுத்து, சேதுதேவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்னுடைய மதம் சுத்த சைவம் இருக்கு. நான் சிவனை வழிபடக்கூடியவன், நான் திருநீரை எடுத்து இப்படி பட்டை அடிச்சு வணங்கக்கூடியவன், எனக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. ஆனால் சுத்த சைவம், வைணவம், அதே பட்டை இப்படி போட்டீங்கன்னா நாமம் வைணவம், சைவம் வைணவம், புத்தம் சமணம் சீக்கியம், இப்படி எத்தனையோ மதங்கள் இருந்தது இந்தியாவில். அதுல இஸ்லாம் கிறிஸ்துவம் வெளிநாடுகளிலிருந்து வந்தக்கூடிய மதங்கள். ஆக வெள்ளைக்காரன் அன்றைக்கு நம்ம எல்லாம் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்துல அவனுடைய நிர்வாகத்திற்காக, அவன் நிர்வாகம் பண்றதுக்காக இந்த மதங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்துன்னு அவன் தான் வச்சான். மக்களே, அப்ப என்ன பண்றான், பட்டை அடிக்கிற மானம் கட்டவங்களா? சாமி கும்புற, நீயும் கும்புற, நானும் கும்புற, வாடா, இது என்ன அநியாயம்? இது என்ன அநியாயம்? தயவு செஞ்சு நீ யோசிச்சு பாருங்க. அப்போ மக்களை ஜாதி ரீதியாக பிளவு பண்ண பாக்குறான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சுதந்திர காலகட்டங்கள்ல உலகம் முழுக்க வெள்ளையர்கள் வந்து உலகத்தை கையில வச்சிருந்தான், குறிப்பா இந்தியாவை கைக்குள்ள வச்சிருந்தான். உலகத்துல வெள்ளைக்காரனை யாராலும் ஜெயிக்க முடியல. ஆனால் வெள்ளைக்காரன் தோத்தது தமிழ்நாட்டுல, வரலாறு தெரியல உங்களுக்கு. எங்க தோத்தான்? சிவகங்கையில தோத்தான். யாருகிட்ட தோத்தான்? மரத்தி வேகநாச்சி கிட்ட தோத்தான். தோத்தானா இல்லையா? ஒரு பொம்பளை ஜெயிச்சானா இல்லையா? ஆனா அந்த பொம்பளை அன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு எவன் கூட இருந்தான்? ஹைதர் அலின்னு ஒருத்த இருந்தான். அரசியல் பண்றவன் பிஜேபி, இந்த பூமிக்காக அரசியல் பண்றவன் அண்ணன் ஸ்டாலின், புரிஞ்சுக்கங்க. நீங்க சமூக நீதி இந்த மண்ணில காக்கணுங்கிறத போராடிட்டு இருக்காங்க பல ஆண்டு காலங்களாக, பல நூறு ஆண்டுகளாக. இந்த மண்ணுக்காக மாய்ந்த ஒரு கூட்டத்துடைய வம்சாவளிகள் நாம. நம்ம முன்னோர்கள் செத்து போயிருக்காங்க இந்த மண்ணுக்காக. யாரோ ஒருத்தர் அங்க இருந்து நார்த்ல இருந்து வருவாரு, அவருக்கு வந்து தாராபாத்திரி கொடுத்துட்டு போறதுக்கு இங்க அதுக்கு 10 புரோக்கர் இருப்பாரு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம இருக்கணுமா? டேஸ்ட் டெய்லி.